காலமும் நேரமும் கூடி வந்தால் எல்லாருடைய மனசுலையும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதற்கு நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ நமக்கு வெளியில் வந்திருக்கு, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன கருத்தோட, அதாவது அரசியல் வந்ததுக்கு பிறகு, கமலஹாசன் அவர்கள் அரசியல் அறிவிப்பு வெளியிட்டதுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு கருத்தை வந்து ஆமோதித்து நேற்று பத்திரிகையாளர்கிட்ட சந்தித்து சொன்னார். என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் அந்த தூத்துக்குடி இஷ்யூலாம் வரும்பொழுது கமலஹாசன் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன கருத்துக்கு ஆதரவு சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, சில தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவியதால் தான் இது வந்து ஒரு மாதிரி திசை திருப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது கமலஹாசன் அவர்களே சொன்னார், அப்படி தீவிரவாதின்னு யாராவது சொன்னால் முதல்ல என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ ஏன்னா இப்போ அந்த முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த வெற்றிடம் அந்த கேள்வி வந்தபொழுது அவருடைய பதிலெல்லாம் கமலஹாசன் அவர்களை நோக்கி தான் போயிருந்தது. ஆனால் அந்த வெற்றிடம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து முதல் முதல்ல பயன்படுத்துனது யார்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இதை பற்றி இப்போ கமலஹாசன் அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தில் ஆளுமைக்கான வெற்றிடம் கண்டிப்பாக இருக்குது, இதை சொல்வதை தவிர எனக்கு இப்பொழுது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கமலஹாசன் அவர்களுடைய ட்விட்டர்லேயே நிறைய கருத்துக்கள் வந்து உள்ளே புதஞ்சிருக்கும், நீங்கள் ரொம்ப கிளியராக படித்தா தான் புரியும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தேர்தலில் வந்தார், அவர் நினைச்ச அளவு வெற்றிகளை பெற முடியல. வாக்குகள் 1% வாங்கினா கூட வெற்றிகள் எங்கேயும் இல்லைங்கிறத கமலஹாசன் அவர்கள் புரிந்திருக்கார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கரத்தை வளப்படுத்தினா மட்டும்தான் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கார். நல்ல ஒரு முன்னெடுப்பு, நல்ல ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அடுத்தது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இணைந்து பல விழாக்களில் சமீப காலங்களில் தொடர்ந்து பங்கெடுத்துக்கிட்டு வரதையும் பார்க்குறோம். அடுத்தது தர்பாருடைய ஆடியோ லான்ச்லேயும் கமலஹாசன் அவர்கள் பங்கெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வயிற்றில் புளியை கரைக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா கமலஹாசன் அவர்களும் சாதாரண ஆள் கிடையாது, நிறைய அறிவுக்கூர்மாக யோசிக்கக்கூடிய அவர் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆண்டவனின் ஆசி பெற்று, மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று, ஒரு உண்மையின் பக்கம் நின்று மிக சாதுரியமாக செயல்படக்கூடியவங்க. இவங்க ரெண்டு பேரும் இணையத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்களுடைய இப்போய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.